இப்பதான் கன்சல்டன்சில இருந்து ஷேர் பேலன்ஸ் ஷீட் வந்துச்சு. உன்னை நம்பி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணதுல 10 கோடி ரூபாய் நாசமா போச்சு. விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன கொன்னே போட்டு வர. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். போய்டா போன. நீ ஷேர்ல 10 கோடி ரூபாய் லாஸ் பண்ணியா? ஷேர்ஸா? அப்பலாம் ஒண்ணு இல்லையே. உண்மையே சொல்ல. இல்லன்னு சொல்றல்ல. அப்ப இது என்ன? ஆமா நஷ்டமாச்சு. ஷேர் மார்க்கெட்ல லாபம் வரும் நஷ்டம் வரும், அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுற? 10 கோடி ரூபாய் போச்சு, டென்ஷன் வராதா? அத சரி செய்ய எனக்கு தெரியும். நீ உன் வேலைய பாரு. யார் இந்த புது கேரக்டர்? தம்பி அவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சும்மா இருங்க சுரஜி, எப்ப பார்த்தாலும் கோத்து விட்டுட்டு. ஆனா நீ வேறப்பா, ஏற்கனவே 10 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டான், இப்ப பூசா ஏதாவது பண்ணி வச்சிருவானோன்னு பயப்படுறேன். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. என் லாஸ் கவர் ஆகணும். இந்த அட்வான்ஸ் அவனுக்கு பணம் எதுக்கு கொடுக்கறான்? எல்லாத்தையும் தப்பா பார்க்க கூடாது, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சரியா இருக்கு. ஓகேவா சங்கர், நம்ம ப்ராஜெக்ட் கிளியரன்ஸ் எல்லாம் எப்ப முடியும்? முடிஞ்சது அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க. சாரி தாமண்ணா, அவன் மிஸ் ஆயிட்டான். அவன் மிஸ் ஆயிட்டான் நாம ஃபீல் பண்றோம். தாம மிஸ் ஆயிட்டான் நம்ம தம்பி ஃபீல் பண்ணுவோம். தம்பி எதுக்கு ஃபீல் பண்ண போறான் ஜெய்ஸ்? காரணம் வந்து இது கூட புரியலையே உனக்கு. துர்கா நேத்தி அவனுக்கு பணம் கொடுத்தான், இன்னைக்கு அவன் அட்டாக் பண்றான். அதாவது தாமுவ கொலை பண்றதுக்கு துர்கா அந்த கில்லருக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கான். அப்படினா தேவக்கோட்டையில நடந்தத இங்க நடக்க போதா? அங்க நடந்தது என்ன நீ சொல்லவே இல்லப்பா. சொல்றேன். தேவக்கோட்டையில சண்டி வீரன் பாண்டியன் ரெண்டு பிரதர்ஸ் இருந்தாங்க. சண்டி வீரனுக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்ததுன்னு விவசாயம் மொத்தத்தையும் பாண்டி தான் பாத்துக்கிட்டான். அவன் அலர்ஜியை அவன் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு பொறுப்பு மொத்தத்தையும் தான் பேர்ல எழுதிக்கிட்டான். அவன் என்ன சண்டி வீரனா? இல்ல பாண்டி. ஆதாயம் மொத்தத்தையும் ஷேர்ஸா வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணான். விவசாயத்துல நஷ்டம் வந்துருச்சுன்னு தங்க மொத்தத்தையும் வித்துட்டான். அதையும் அவன் நம்பி. இவன் தான் பாண்டி தானே? இல்ல சண்டி வீரன். ஒரு நாள் இவன் நெல்லு வாங்குறவன வழியில பார்த்தப்ப அவன் மோசடி மொத்தமும் வெளியில வந்துருச்சு. இப்ப அவன் என்ன சண்டி வீரன்? இல்ல பாண்டி. மறுநாளே பாவம் அவன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். இப்ப சொல்றது பாண்டி தானே? சண்டி தான் கரெக்ட். ஆனா அவன் செத்து போனது பாம்பு கடியால இல்ல, அதை விட பயங்கரமான பாண்டியால. பாம்ப பலிகடாவாக்கி பிரதரைய கொலை பண்ணிட்டான். ஆஸ்திக்காகவும் அண்ணனோட பொசிஷனுக்காகவும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அண்ணன் கூட பார்க்காம அவரை கொலை பண்ணிட்டான். தேவ கோட்டையில நடந்த அந்த பயங்கரமான சம்பவம் முத்துப்பட்டினத்திலயும் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. எதுக்குடா இப்படி வெறி பிடிச்ச நாய் மாதிரி கத்துற? அட்டாக் பண்ண வச்சது நான் தான். சாகரத்துக்கு முன்னாடி எதுக்காக சாகரன்னு உனக்கு தெரியணும். அதனால்தான் மினிஸ்ட்ரியும் எஸ்பியும் பிளான் பண்ணி உங்க அண்ணனை வச்சு சாக அடிச்சு அடுத்து சாக போறது நீதான். இவனை சும்மா விடக்கூடாதுன்னா சுட்டு பொசுக்கணும். சுட்டு பொசுக்கணும். அவனை சுட்டு பொசுக்கு. நம்ம கூடவே இருந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவனை சும்மா விடக்கூடாது. சுட்டு பொசுக்கணும். அவனை வெயிட் பண்ணாதனா சுட்டு பொசுக்கணும். சுட்டு பொசுக்கணும்.
நீ சொன்னதை கேட்டது ரொம்ப நல்லதா போச்சு. அவன் பேச்ச கேட்டு இருந்தா பாசத்துல சுட்டிருக்க மாட்டேன். உன் சூப்பர் ஐடியாவுக்கு தேங்க்ஸ். எதுக்குடா விசில் அடிச்ச? சாரோட ஐடியாவுக்காகடா. மெண்டல் பீக் போயிருச்சு, மைண்ட் பிளாக் ஆகி போச்சு, சவுண்ட் கட் ஆகி போச்சு.